Hello everyone, this is Soumya from AXN Infotech. Hope everyone is doing good. Ellarum hari bariyana situation la irukom because we are in end of the financial year. In the situation la tally use pannit irukka ellarum nenikira oru vishayam, next financial year ku avangaloda closing balance accurate ah opening balance ah move pananum. Adukaga neenga ungaloda current financial year entries ellame entry pannadukku appuram data split up pandra maadhiri varum. Appo da opening and closing balance differ agama correct ah eduthittu varum. சிலர் கேட்கலாம், இல்ல நான் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரிஸ் கம்ப்ளீட் பண்ணல, பட் ஐ நீட் டு மேக் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரி, அப்ப என்ன செய்ய? தட்ஸ் வை இன் டாலி வி ஹேவ் எக்ஸ்டெண்டிங் பீரியட் ஆப்ஷன். வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி டாலி ஃபீச்சர்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல இருந்து ஆல்ட் எஃப் டூ கொடுத்து பீரியடை மட்டும் எக்ஸ்டெண்ட் படிக்கோங்க. 1/4/22 இருந்து 31/3/2023. ஸோ இதை கொடுக்கும்போது ஜஸ்ட் நீங்கள் உங்களோட அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரிஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களோட இன்வாய்ஸ் நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ண ஜஸ்ட் வவுச்சர் டைப்ஸ்ல இருந்து சேல்ஸ் வவுச்சர், இதில் யூஸ் அட்வான்ஸ்டு கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுற மாதிரி வரும். எனேபிள் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் வரும், இதில் ஸ்டார்டிங் நம்பர் 1. தென் வித் ஆஃப் த நியூமரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் எவ்வளோ டிஜிட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், 0102 அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு 2 digits, 3 digits வந்து உங்களோட இன்வாய்ஸ் நம்பர் வேணும் அப்படின்னா ஸோ அந்த டிஜிட்ஸ் வந்து வேல்யூ கொடுத்துக்கலாம். தென் ப்ரீஃபில் வித் 0. சப்போஸ் எனக்கு இந்த ஆப்ஷன் 01 அப்படிங்கிற மாதிரி வேணும்னா இந்த ஆப்ஷன் எஸ் பண்ணணும். தென் ரீஸ்டார்ட் நம்பரிங், 1/4/22 எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் 1 எடுத்துட்டு வரணும். தென் பீரியோடிசிட்டி மந்த்லி வைஸ் ஆர் இயர்லி வைஸ் எந்த டைப்ல வேணும்னு கேட்கும். ஜஸ்ட் நான் இதில் இயர்லி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் ப்ரிஃபிக்ஸ் டீடைல்ஸ், ஸோ ப்ரிஃபிக்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது உங்களோட இன்வாய்ஸ் நம்பருக்கு முன்னாடி என்ன எடுத்துட்டு வரணும், சேம் சஃபிக்ஸ் அப்படின்னா பின்னாடி என்ன எடுத்துட்டு வரணும். நான் இதில் 1 April இருந்து AXN ஸ்லாஷ் அப்படிங்கிறது வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். தென் சஃபிக்ஸ் டீட்டெயில சேம் அதே மாதிரி 1 April 2022 இருந்து ஸ்லாஷ் 2022-2023 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு 1 April 2022 இருந்து சேல்ஸ் பில் போடுறீங்க அப்படின்னா உங்களோட டேட்டும் அக்செப்ட் ஆகும், அட் த சேம் டைம் இன்வாய்ஸ் நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக வவுச்சர் நம்பர்ஸும் ரீஸ்டார்ட் ஆகிரும். வவுச்சர் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் கொடுத்து நீங்கள் பில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சிலர் யோசிக்கலாம், ஓகே நான் போன ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரி போடுறது எப்படி, டேட் அக்செப்ட் ஆகலையே அப்படின்னு. ஸோ டேட் அக்செப்ட் ஆக ஜஸ்ட் நீங்கள் ஆல்ட் எஃப் டூ கொடுத்து 1/4/21 31/3/2023 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த பீரியட் எக்ஸ்டெண்டிங் ஆப்ஷனால நீங்கள் போத் கரண்ட் அண்ட் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரிஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் எப்போ உங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்ட்ரியை ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டேட்டா ஸ்ப்ளிட் பற்றின அப்டேட்ஸ் கொடுக்குறோம். ஹோப் எவ்ரி ஒன் லைக் இட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.